பிக் பாஸோட ப்ரோமோக்கு முன்னாடி சாச்சனா முத்து தீபக் மூணு பேர் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சாச்சனை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முத்துட்டு சொல்கிறாங்க, சே எனக்கு வந்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதாவது என்னோட மனசை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை இந்த வீட்டில், மக்களாவது புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு நான் ஜெஃப்ரிக்கு இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தல, அந்த டாஸ்க் அவன் பண்ணும்போது என்னோட மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அதை நான் வெளியில் காட்டிக்கல அவ்வளோதான், ஆனால் என்னோட மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன் தெரியுமா, அதெல்லாம் யாருக்குமே தெரியல. சேதுபதி சார் நேற்று கேள்வி கேட்டதும் இங்கே இருக்கவங்களும் என்னை பற்றி குறையா சொல்லிட்டு இருந்தாங்க, வெளியிலேருந்து மக்களும் கை தட்டினாங்க, ஏதோ நான் தான் பெரிய தப்பு பண்ண மாதிரி, அது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அழுகழுகே வந்துச்சு, ஆனால் மனசளவில் நான் யாருக்கும் தீங்கு நினைக்கவே மாட்டேன், எனக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தீபக் காடன் கொய்யால இது உலகமாக நடிப்புடா சாமி, என்னோட பொய்க்கு ஒரு அளவே இல்லையா, அன்றைக்கி நடந்தால் நான் வேணுட்டே தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன், இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் ஒன்று இந்த வாரம் மட்டும் நீ நாமினேஷனில் வந்தால் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு பாயாசம் உறுதி அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கவுன்சிலர் சொல்லிடுங்க.